வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ சோலார் டிசி சீலிங் ஃபேனோட அன்பாக்சிங், அது இல்லாமல் ஒரு சின்ன ரிவ்யூ. வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபேனோட பிராண்டு சைனக்ஸ். இந்த சோலார் டிசி சீலிங் ஃபேன் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி சுற்றுது அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க உள்ளே போகலாம். இந்த சோலார் ஃபேன் மாட்டி ரெடியாக இருக்குது, இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இது டிசி சோலார் ஃபேன்னால் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். சிகப்பு கலரில் ரெண்டு ஒயர் தொங்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம ஃபேன்லேருந்து எடுத்துருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஒயர். இந்த சின்ன ஃபேனு சோலார் ஹோம் தமிழ் வீடியோவில் யூஸ் பண்ண ஃபேனு. இந்த ஃபேனுக்கு போகிற சப்ளையை பிரித்து தான் மேலே உள்ள ஃபேனுக்கு லைன் கொடுத்துருக்குறோம். இப்போ வாங்க சோலார் சார்ஜர் கண்ட்ரோலில் எத்தனை வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். 13.4 வோல்டேஜ் இருக்குது. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எத்தனை வோல்டேஜ் குறையுது அப்படிங்கிறத. ரைட் சைடு இருக்கிற சுவிட்சில் முதல் சுவிட்ச் தான் ஃபேனோட சுவிட்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணியாச்சு, 2 பாயிண்ட் குறையுது, அதாவது 13.2 வோல்டேஜ் இப்போ இருக்குது. கீழே இருக்கிற இந்த சின்ன ஃபேனை நம்ம இன்னும் ஆன் பண்ணலை, மேலே உள்ள ஃபேன் மட்டும்தான் இப்போக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. எனக்கிட்ட 2 கலரில் ஒயர் இல்லை, ஒரே கலர் ஒயராக தான் இருந்துச்சு, அதனால் அந்த ஒயரையும் நான் போட்டுட்டேன். அதனால் அந்த ஒயரில் ஏதாவது மார்க் பண்ணிக்கணும், ப்ளஸ் மைனஸ்க்காக ஏதாவது ஒரு சின்ன மார்க்கிங் பண்ணிக்கிட்டால் நல்லது. கீழே இருக்கிற இந்த சின்ன ஃபேனையும் நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம், அது எப்படி ஓடுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபேனை பற்றி தெரியணும்னா நம்மளுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள். மேலே ஓடுற சீலிங் ஃபேனுக்கு உண்டான சப்ளை இந்த இடத்துல தான் நம்ம எடுத்துருக்குறோம். நான் கை வச்சு காட்டுறது ஃபேனுக்கு உண்டான மைனஸ்ஸு, இப்போ காட்டுறது ப்ளஸ்ஸு. இது டிசி வோல்டேஜ்னால கரண்ட்லாம் அடிக்காது, கையையும் வைக்கலாம் காலையும் வைக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக நீங்கள் கை காலை எதுவும் தூக்கி எதுவும் வச்சிடாதீங்க. இது 12 வோல்டேஜ் 26 AH பேட்டரினால நான் சும்மா சொல்கிறேன். ஓகே, இப்போ அன்பாக்சிங்கை நம்ம தொடரலாம். ஃபேனோட ஹெட்டு ஆடாமல் இருக்கிறக்காக காலி டப்பா 2 இது வச்சுருக்காங்க இந்த அட்டைப்பட்டியோட 2 சைடு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கனாலும் அது உங்களுக்கு புரியாமல் போகலாம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் பார்க்கலாம். ஃபேனோட சிறப்பம்சங்களை இப்போ பார்க்கலாம். இந்த ஃபேனு 12 வோல்டேஜ் 35 வாட்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிசி ஃபேன். உங்கள் வீட்டில் சோலார் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபேனை யூஸ் பண்ண முடியும். ஏசி வோல்டேஜில் இந்த ஃபேனு ஒர்க் ஆகாது. அப்படி நீங்கள் ஏசி வோல்டேஜில் போட்டிங்கன்னா புகை தான் வரும். ஏசி வோல்டேஜில் குறைவான வாட்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஃபேனு வேணும்னா அதுக்கு ஒரு தனி ஃபேன் இருக்குது. அந்த ஃபேனோட பேர் கொரில்லா ஃபேனு. அந்த ஃபேனோட ரிவ்யூ மேலே ஐ பட்டனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ சோலார் ஃபேனை நம்ம பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறது ஒயிட் கலரு 3 ரக்க உள்ள ஃபேனு. இந்த ஃபேனு PLTC ஃபேனு. இதோட சைஸு 1200 mm. 1200 mm அப்படிங்கிறது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஃபேனோட அதே சைஸு. இந்த ஃபேனோட MRP 3149. பண்டிகை காலங்களில் இது இன்னும் கம்மியாகும். எப்பயுமே இது 3000-3100 அந்த ரேஞ்சில் வைப்பாங்க. பண்டிகை காலங்களில் இது 2700 வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபேனுக்கு வாரண்டி 2 வருஷம் தர்றாங்க. சரி வாங்க, நம்ம இப்போ பாக்ஸுக்கு உள்ளே என்ன இருக்குங்கிறத பிரித்து பார்த்துடலாம். பிரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஃபேன் எப்படி சுற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஓடியாந்துருவோம். இந்த ஃபேனில் மொத்தம் 5 ஸ்பீடு இருக்குது. 1 நம்பர் ஸ்பீடு தான் இருக்கிறதுலேயே மெதுவாக சுற்றக்கூடியது. அப்படியே 2, 3, 4 அப்படின்ட்டு போக போக அதிகமாகும். 5 நம்பர் ஸ்பீடு தான் ஃபுல்லு. இந்த ஃபேனில் காற்று எப்படி வருது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத இதோட ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த டிசி சீலிங் ஃபேன் மாதிரியே இன்னும் 2-3 பிராண்டெல்லாம் இருக்குது, அமேசானில் கிடைக்குது. ஆனால் அதோட ரிவ்யூலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, அதனால தான் நான் அந்த ஃபேனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. இந்த ஃபேனு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, அதனால தான் இந்த ஃபேன் வாங்கி அன்பாக்சிங் உங்களுக்காக பண்ணுறோம். இந்த ஃபேனு 9 வோல்டேஜிலேருந்து 18 வோல்டேஜ் வரைக்கும் வேலை செய்யும். 9 வோல்டேஜுக்கும் குறைவான வோல்டேஜ் வந்துச்சுன்னா இந்த ஃபேனு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி 18 வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா ஃபேனு ஷார்ட் ஆயிரும். இந்த 2 வோல்டேஜுக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ் இருந்துச்சுன்னா தான் இந்த ஃபேனு ஒர்க் ஆகும். அதே மாதிரி 60 வாட் சோலார் பேனல்லேருந்து 150 வாட் சோலார் பேனல் வரைக்கும் டைரெக்டாகவே நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது பேனல்லையே நம்ம டைரெக்டாக கொடுத்து ஓட விட்டு பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருந்த ஒரு வீடியோ சோலார் பேனல் தமிழ், அந்த வீடியோலாம் நம்ம எப்படி டைரெக்டாக ஃபேனுக்கு கொடுத்து ஓட விட்டோமோ அதே மாதிரி எந்த ஒரு பேட்டரியும் இல்லாமல் டைரெக்டாக பேனலை மட்டும் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேனுக்கு உள்ள காப்பர் வைண்டிங் தான் சுற்றியிருக்காங்க, அதனால நல்லாயிருக்கும். இந்த சோலார் ஃபேனுக்கு நான் வந்து டெம்பரவரியாக தான் லைன் கொடுத்துருக்குறேன். ரிவ்யூவில் நம்ம வந்து நீட்டாக லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த ஃபேனுக்கு எத்தனை வோல்டேஜ் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த மல்டிமீட்டர் வழியாக பார்த்துருவோம்.
இந்த ஃபேனுக்கு இப்போ 12 வோல்டேஜ் போய்கிட்டு இருக்குது. நான் இந்த ஃபேனு ஆஃபர் டயத்தில் வாங்கினதுனால ஆர்டர் போட்டு எனக்கு வரவே 10 நாள் ஆயிடுச்சு. இந்த ஃபேனுக்கு கொடுக்குற சப்ளை ஒயரோட சைஸ் வந்து 2.5 mm, அந்த சைஸில் தான் கொடுக்கணும். ஓகே நண்பர்களே, இப்போ வாங்க நம்ம மறுபடியும் அன்பாக்சிங்கை தொடரலாம். ஃபேனோட ரிமோட்டு ரொம்ப சின்னதாக, கைக்கு அடக்கமாக, நல்லா அழகாக இருக்குது. இந்த ஃபேனோட ரிமோட்டில் ஸ்லீப்பிங் மோடு, அப்படி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் எதுவும் கிடையாது. அடுத்ததாக செவுத்தில் மாட்டக்கூடிய வால் மவுண்டு கிளாம்பு. அடுத்ததாக ஃபேனோட ஹெட்டுக்குள்ளே தூசி போகாமல் இருக்க மாட்டக்கூடிய ரெண்டு கப்ளரு. தெர்மோகோலு ரெண்டு துண்டாக உடஞ்சி போச்சு. ஃபேனை மாட்டக்கூடிய பைப்ராடு ஒன்று. கடைசியாக ஃபேனு, நல்ல கனமாக தான் இருக்குது ஃபேனு. இந்த பிளாஸ்டிக் பேப்பரை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம கையால் சுற்றி பார்ப்போம், நல்லா சுற்றுதா அப்படிங்கிறத கையால் சுற்றி பார்த்துருவோம். ஏன்னா ஒரு சில ஃபேனு டேமேஜ் ஆகி கூட வந்திருக்கலாம், அதனால் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஃபேனை சுற்றியும் சைடில் கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க, அது சூப்பராக இருக்குது. வேறு எதுவும் இந்த அட்டைப்பட்டிக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ரிமோட்டுக்கு உண்டான ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. என்னடா இவன் திடீர்னு ரெண்டு ஃபேனை காட்டுறானே அப்படின்னு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் எதுவும் ஆகாது வேண்டாம். இப்போ ரன்னிங்கில் ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஃபேனு தான் சோலார் சீலிங் ஃபேனு. இப்போ காட்டக்கூடிய இந்த ஃபேனு, அதாவது கொஞ்சம் அழுக்காக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபேனு தான் கொரில்லா ஃபேனு. இந்த கொரில்லா ஃபேனு ஏசி வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடிய ஃபேனு. அந்த கொரில்லா ஃபேனோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா மேலே நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சுற்றிக்கிட்டு இருக்க இந்த சோலார் ஃபேனோட ரிவ்யூ கூடிய விரைவில் நம்மளுடைய சேனலில் வரும். ஓகே நண்பர்களே, இந்த சோலார் ஃபேனோட சின்ன ரிவ்யூ முடிந்தது. கடைசியாக அன்பாக்சிங்கில் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்குது, அந்ததையும் நம்ம பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த கார்டு தான் இந்த ஃபேனுக்கு உண்டான வாரண்டி கார்டு. இந்த கார்டை கொடுத்து தான் நம்ம வாரண்டி கிளைம் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய அடுத்த வீடியோவில் இந்த ஃபேனோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். இது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். உங்களுடைய பொன்னான நேரம் இந்த ஃபேனுக்காக செலவு செஞ்சதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஃபேனோட ரெக்கார்ட்டை கொஞ்சம் அடி வாங்கி போயிடுச்சு.